வணக்கம், நான் உங்கள் ஞானசேகரனா பேசுகிறேன். எல்லோருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் என்னென்னா, மாநில முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்கள் கடந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு சட்டவிரோத போராட்டம் நடத்தினார் கவர்னர் வீட்டுக்கு முன்னாடி. அது ஆஃபீஸ் இல்லை, கவர்னருடைய வீடு. அப்போ சட்டவிரோதமாக போராட்டம்னா சட்டவிரோத போராட்டம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம எஸ்பிகிட்ட எழுதி வாங்கிட்டோம். நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஆர்டிஐயில் போட்டு அதில் வந்து என்னென்ன கேஸ் வழக்குகள் போட்டுக்கிறாங்கன்னா, டைல்யூட் பண்ணி, அதாவது நீத்து போகும்படியான ஒரு வழக்குகள் தான். அதில் எல்லாமே 34D1 பிபி ஆக்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 294. இது வழக்கறிஞர்களுக்கு தெரியும், இது ஒன்றும் பெரிய கடுமையான வழக்கு இல்லை. ஆனால் அங்கே என்னென்ன செயல்பாடுகள் நடந்ததோ அதன் பேரிலெல்லாம் வழக்கு போட்டால் இன்னும் நிறைய உட்பிரிவுகள் போட்டிருக்கணும். அதை காவலர்கள் ஏன் செய்யலைன்றதுக்கு பின்னாடி இப்போ முதலமைச்சருடைய அதில் தலையீடு இருக்கும். என்ன தலைப்பு நம்ம விட்டுட்டு எங்கே போகிறோன்ற, முதலமைச்சர் வேக்கன்சி பிளேஸ் வேக்கண்ட்டுன்ட்டு என்னப்பா இதே சொல்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. இந்த வீடியோ இறுதி வரை பார்த்தீங்கன்னா, அது ஏன் வேக்கண்ட் ஆகுது, எப்போ வேக்கண்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும், நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துடலாம். நான் காவலர்களை பற்றி இந்த வீடியோவில் ஏதாவது பேசும்போது 90% நேர்மையான காவலர்கள், தங்களுடைய கடமைகள் செய்கிற காவலர்கள் இதிலிருந்து விலகியிருந்து ஒரு நியாயமோடு நடுநிலைமையோடு இதை கவனிங்க. ஏன்னா சில வழிகள் எனக்கு இருக்கிறதுனால நான் காவலர்களை சில நேரத்தில் கொஞ்சம் கடுமையாக, அந்த 10% மோசடியான இல்லை தவறான காவலர்களை பற்றி நான் பேசக்கூடும். அதனால் நீங்கள் பொறுத்தருளுங்க. நான் வந்து திரு டிராஃபிக்கில் ஆய்வாளர் ஜெயராமன் அவர்களை நான் மனமாற பாராட்டுகிறேன். அவர் குழுவினர் நேற்று அந்த அவங்களோட சபார்டினேட்ஸ் ஒரு ஏஎஸ்ஐ ஒரு எஸ்ஐ இல்லை வந்து ஒரு கான்ஸ்டபிளாக நான் பார்த்தேன். நான் வெறும் காலையில் வீடியோ பார்த்தேன், இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் வந்துச்சு. இருந்தாலும் நான் நேராக போய் ரங்கப்பள்ளி வீதியிலே நான் பார்த்தேன். 5:30 அவர் பாரதி வீதி வழியாக வந்து நடந்து ரங்கப்பள்ளி வீதி வழியாக டுவேர்ட்ஸ் ஈஸ்ட் திரும்புகிற இடத்துல நான் நின்று பார்க்குறேன். அவரும் அந்த கீரை வைக்கிற அந்த பெண்மணிகள்லாம் தன்மையாக பேசி இதெல்லாம் போடாதீங்க, கொஞ்சம் உள்ளே போங்கன்னு தான் பேசுகிறாரு. நல்ல பணி சிறக்கட்டும். கிருஷ்ணாநகரில் ரோடு சரி பண்ண காவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான, நிறைய காவலர்கள் உங்கள் நண்பர்கள் என்ற பெயரை புதுச்சேரி காவலர்கள் எடுக்க வேண்டும் என்று என் சார்பாகவும் கட்சி சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இது அரசியல்வாதிகளோடு சேர்ந்து உங்கள் பேரும் கட்டக்கூடாது. நீங்கள்லாம் நிச்சயமாக நேர்மையானவர்கள், எங்களோட சம்பளத்துக்கு தான் வேலை செய்கிறன்றதை நீங்கள் நிரூபிக்க போகிறீங்க. 90% 10% எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா துறையும் இருக்குது, அரசியலே இருக்குது. அப்புறம் போலீஸில் எப்படி இல்லாமல் போயிடும். அப்போது இந்த மாதிரி ஒரு டைலூட்டடான கேஸ் ரொம்ப நீத்து போகிற மாதிரி போட்டிருக்காங்க. அதில் என்னெல்லாம் விதி மீறி இருக்குதுன்னு நான் தமிழில் சொல்கிறேன். அதோடய செக்ஷன் இதை சட்ட வல்லுநர்கள் யாருன்னா பார்க்கக்கூடும் என்றால் அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஒலிபெருக்கி பயன்படுத்தக்கூடாது, அங்கே வந்து ஒலிபெருக்கி பயன்படுத்தி பேசினாங்க, அதன் பிரிவில் ஒன்று வரணும். ரெண்டாவது ட்ரெஸ்பாஸ், ஒரு அத்துமீறி நுழைந்த ஒரு கூட்டத்தை கூட்டினார், மந்திரிகளை கூட்டுன்னு போயிருக்கிறாரு கட்சிக்காரங்க. ஆனால் ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த பேரிகார்டெல்லாம் தாண்டி ஒரு குழுவாக போய்கிறார், அத்துமீறி ட்ரெஸ்பாஸ். அந்த கீழே வழக்கு பதிவுப்படலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ஒரு அரசு ஊழியர், அந்த அரசு ஊழியர் பணியை தடை செய்திருக்கிறாங்க, அது ஒரு பிரிவில் வரணும். அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் கேரோ பண்ணியிருக்கிறாங்க, அதை முற்றுகையிடுதல் என்பது முன் அனுமதி பெறாமல் முன்னெச்சரிக்கை எதுவுமே தகவல் கொடுக்காமல் முற்றுகையிடுவது வந்து அது அடுத்த வராது, பயம் வரும். இவங்கன்னு இல்லை, ஒரு கவர்னர் மாதிரியோட கண்ணியத்தை நாங்கள் அன்னைக்கிறேன்படி இவங்க இன்றைக்கி இருக்கிறாங்க, இல்லை அவங்க இல்லை இன்னொரு கவர்னர் வராங்க, கண்ணியம் காக்கப்பட வேண்டாம், நினச்சவங்க போனவங்க வந்தவங்களாம் பண்ணக்கூடாதுன்றது ஆதங்கத்தில் நம்ம கேட்குறோம். இது தவிர நாம் இவர் இங்கே இருக்கும்போது அதேமாதிரி அவர் வீட்டில் போய் முதலமைச்சர் வீட்டில் போய் லோக்காயத்த சட்டம் வேணும்னு சொல்லும்போது என்னை கைது பண்ணி நான் முறைப்படி சட்ட அந்த ப்ராசஸை பார்த்து வெளியே வரேன். அது முதல் சுற்று என்னை கைது பண்ணது. இதெல்லாம் ஜிஆர் சேனலில் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வீட்டில் நான் வெறும் ஜிஆர்னு இனிஷியல் போட்டு ஃபஸ்ட்டில் இருக்கும். அதில் நான் வந்து அதுமாரி முதலமைச்சர் வீட்டில் கைது செய்யப்பட்ட போது எடுத்த போட வீடியோ. அதுக்கப்புறம் நான் இப்போ கவர்னர் மாளிகையில் போய் இந்தமாரி வழக்கெல்லாம் போடலையே, இதெல்லாம் கொஞ்சம் வலுவாலே, சரி இந்த வழக்கில் வந்து திரு நாராயணசாமி பேர் அவருடைய பேர் வந்து விடுபட்டிருக்குது அப்படின்றத நான் வந்து அதை நான் பல முறை சுட்டி காட்டும்போது, இது எப்படா கேட்குறது அப்படின்னா, இதனுடைய துணை அதிகாரியாக டிஜிபி இருக்கிறாரு, இல்லைனா வந்து கவர்னர் இருக்கிறார், சரி இவங்களையும் நம்ம கூப்பிட்டு பேசணும். ரெண்டு என்னோடய நோக்கம், இந்த பங்களாவுக்கு முன்னாடி வேறு யாரா உட்காந்தா நீங்கள் உடனடியாக கைதி பண்ணுறீங்களா இல்லையான்றதையும் நம்ம பரிசோதிக்கணுன்ற நோக்கத்தில் நாம் போய் என்ன பண்ணுவோம், நேராக கவர்னர் மாளிகை உள்ள முன்னாடி போய் உட்காந்தோம். ஒரு 9ஆம் தேதி, இந்த மாதம் 9ஆம் தேதி, இப்போ நம்ம 21ஆம் தேதி இருக்கிறோம், 9ஆம் தேதி நான் காலையில் போய் உட்காந்து அந்த வீடியோ எல்லாமே ஜிஆர் சேனலில் இருக்குது. என்ன பண்ணாங்க, இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்ப அவசரமாக ஒரு கூட்டத்தோடு வந்து அடுத்த 5 நிமிஷம் நான் எதுக்கு உட்காந்து இருக்கேன்னு கூட இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசாமல் என்னை வெறும் செருப்புலாம் பறந்து ஓடி போச்சு, எல்லாம் தள்ளு முள்ளுன்னு பண்ணி நான் போக மாட்டேன்னு சொன்னால் டிஜிபி கூப்பிடுங்க. என்னுடைய ஏன் இதில் வந்து திரு நாராயணசாமி அவர்கள் பேரும், டெல்லி முதலமைச்சர் திரு கெஜ்ரிவால் அவர்கள் நான் ஏன் கேட்குறேன்னா, ரெண்டு முதலமைச்சர் இதில் சம்மந்தப்படுறாங்க. முதலமைச்சர் இந்த புதுச்சேரி முதலமைச்சர் கீழே தான் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க வேண்டியபடிய போலீஸ் துறை கீழே செயல்படுது. அப்போது ஒரு முதலமைச்சரே சட்டம் ஒழுங்கை மீறி பொதுமக்களுக்கு பீதியை உண்டாக்குற போது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் செயல் தான் அது. அது வந்து மக்களுக்குன்னெலாம் சொல்ல முடியாது. பின்னாடி இந்த அரசியல் எவ்வளோ கமிஷன் வாங்குறாங்க, பின்னாடி அது எதாவது விசாரணை போச்சுன்னா அவங்க கதை நாரிடும். இந்த 39 விஷயம் 39 விஷயம்னு திரு நாராயணசாமி அவர்கள் சொன்னார். 39ல் ஒன்று தான் அரிசி, மீதியெல்லாம் எதுப்பா சொல்லுங்கப்பான்னு சொல்லி நான் ஆர்டிஐயில் கேட்டதுக்கு வக்கீல் நோட்டீஸுக்கு பதில் மாரி எல்லாத்தையும் மூடி முழுப்பி அனுப்பிக்கிறாரு.
வெளியே வரல. 39 என்ன தெரியுங்களா, கப்பல் ஒன்று சொகுசு கப்பல் எடுத்துகிட்டு வந்து பொம்பளைங்களை டூ பீஸ்னு சொல்லுவாங்க, ஜெட்டி பாடியோ டான்ஸ் ஆட விட்டு தண்ணி போட்டுக்கின்னு சூது விளையாடுறதுக்கு ஒரு பெரிய லக்ஸூரியஸ் கப்பல் அதை எடுத்து வந்து நிறுத்தணும். அது பெரிய கோடி கணக்கு கமிஷன், அதை வாங்கி தூண்ணும். ரோடு எர்மல் நிலத்தை வந்து எல்லாத்தையும் விற்று தூண்ணணும். அதனால் ஒரு 2000 கோடி அளவுக்கு, ஏன்னா இப்போ ப்ரோக்கருங்க ரியல் எஸ்டேட்காரங்கெல்லாம் அரசியலில் வந்துட்டதுனால செம்ம டீலிங். இது எல்லாத்தையும் அந்த அம்மாவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்தோம். அந்த அம்மா இவங்கெல்லாம் அரசியலில் இருக்கிற ஒன்றே காலம்னா அவங்க நிஜமான பொறுக்கியே அக்யூஸ்டு தீவிரவாதியெல்லாம் அடைக்கி ஒட்டிக்கி வந்தவங்க அதிகாரி ஜெயிலில். பொலிட்டிக்கல் ரீதியாக இதெல்லாம் தமாஷா இருந்தது அவங்களுக்கு, அதெல்லாம் பார்த்துருவோம்னாலும் ஏறி மறிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்க நியாயமாக இருக்கிறாங்க அது இவங்களுக்கு பிடிக்கல, அவங்க நேர்மையாக இருக்கிறாங்க அவங்க இவங்களுக்கு பிடிக்கல. சரி, முதலமைச்சருக்கும் கவர்னருக்கான ஒரு காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு இதுவாக வழி. சரி, உங்கள் பேர் இல்லைன்னு நான் கேட்டதுக்கு நான் போய் கவர்னர் மேலே உட்காந்து என்னை அடித்து பிடிச்சி என்னை கைது பண்ணி ரெண்டாவது தடவை நான் கைதியாகி இப்போ நான் பிணையில் வந்திருக்கிறேன்னு வச்சுப்போம். என்னை கைது பண்ண முதலமைச்சர் போலீஸ் ஏன் அவரை கைது பண்ணலன்னு அடுத்த கேள்வி. கேஸையும் டைல்யூட் பண்ணிட்டீங்க. ரெண்டாவது, ஏன் அவருடைய பேர் இல்லை, ஏன் அவருடைய முதலமைச்சர் டெல்லி முதலமைச்சர் பேர் எஃப்ஐஆரில் இல்லைன்னு கேட்டாலும் அதை பற்றி பேசுறதுக்கு எந்த அதிகாரியும் தயாரில்லை. என்னை கைது பண்ணி சப் கலெக்டரேட்டை கோர்ட்டில் எடுத்துமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி அப்படி அதை முடிச்சு அந்த ப்ராசஸ் முடிச்சு என்ன வெளியே தருத்தணும்னு நினைக்கிறீங்க. மீடியா வந்துடக்கூடாது, உங்கள் கதை போட்டு வெளியே வந்துடக்கூடாது. அதேமாதிரி இங்கே யாரும் எழுதுறாங்க எழுதலைன்றதுலாம் வேறு, ஆனால் இதெல்லாம் மூடி மறைக்கணும். அப்போ இந்த போலீஸ்காரங்க அந்த குறிப்பிட்ட ஒரு சிலர், நான் அதுக்கு தான் சொன்னேன் திருப்பியும் சொல்கிறேன், எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் நாராயணசாமிக்கு இப்படி வேலை செய்கிறதுக்கு யூனிஃபார்மை கைட்டிட்டு மக்கள் வரி பண்ணுற சம்பளம் வாங்குறன்ற எண்ணத்தில் நீங்கள் இல்லை, அப்போ நீங்கள் கைட்டிட்டு வெள்ளை சட்டை போட்டுனா அவர் கூட அள்ளு கை வேலை பாருங்கள், அப்போ தெரியும் மாதம் என்ன வருமானம் வரும், அவர் எப்படி உங்களை தூக்கி வச்சு நடுறாருன்னு. சட்ட விதியை மீறுறதுக்கு இப்படி கூட்டு சதி செய்யக்கூடாதுல்ல. சரி, இது முடிஞ்சுது. அப்போ நான் இந்த ரெண்டு விஷயத்தை கேஸும் டைல்யூட் பண்ணிட்டீங்க ஸ்ட்ராங்காக போடல, ரெண்டு அவருடைய எஃப்ஐஆரில் அவர் பேர் இல்லை, சரி இதோடு நீங்கள் விட்டுட்டிங்களா அப்படின்னா என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க, ரொம்ப சாதுரியமாக இந்த இந்த வழக்கை வந்து பதிவு பேர் எழுதாததுனால இது எந்த பதிவு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விக்கிபீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸியாக கிடச்சிருது. 4634644645 இதை பற்றி பேசுது. ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டு, ஒரு அரசோ இல்லை தனிநபரோ உருவாக்குறது, எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்டு உருவாக்குறது, இதெல்லாம் தப்புன்னு சொல்லி சொல்லுது அந்த சட்டம், வழக்கறிஞர் பெருமக்களுக்கு தெரியும். அப்போது இதெல்லாம் சட்டப்படி ஒரு அவர் முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு போலி ஆவணத்தை தயார் பண்ணியிருக்கிறார். அது உண்மை தானே, இப்போ போலி ஆவணம் தானே இது கோர்ட்டில் கொடுத்துருக்குறாங்க, அது உண்மை தானே. அப்போ இதெல்லாம் குற்றமாகுது இல்லை, இது ஒரு கிரிமினல் குற்றம். இந்த கிரிமினல் குற்றத்துலையாவது எனக்கு அவர் மேலே வழக்கு தொடரணும். ஏன்னா போன எஃப்ஐஆரில் நீங்கள் சாதுரியமாக அவர் பேரை போடல, சரி அப்படி பேரெல்லாம் எழுதாத அந்த மாதிரி ஒரு போலி டாக்குமெண்ட்டை கோர்ட்லலாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது சட்டவிரோதம். அப்போ நான் என்ன பண்ணேன், நேற்று டிஜிபிக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டேன். அது என்னென்னா அதை தெரிஞ்சுன்னா நீங்கள் உங்களுக்கு விஷயம் புரியும். நான் வந்து ஃப்ரம் நான் டூ டிஜிபி அவர்கள் போட்டாச்சு, பொருள் வந்து புதுச்சேரி முதல்வர் மீது கிரிமினல் வழக்கு தொடர வேண்டி. அதை சொன்னால் ஐயா வணக்கம், 13/2/19 18/2/19 புதுவை முதல்வர் திரு நாராயணசாமி அவர்கள் சட்டவிரோதமாக முன்னனுமதியின்றி கவர்னர் வீட்டின் முன் பகல் இரவு என்று தொடர் போராட்டம் இருந்தார். அந்த சட்டவிரோத போராட்டத்தில் பதியப்பட்ட எஃப்ஐஆரில் தன் பெயரில் திரு நாராயணசாமி அவர்கள் பெயர் அவர் பெயரும் டெல்லி முதல்வர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் பெயரையும் நீக்கம் செய்ததோடு 13 to 18 நடந்த போராட்டத்தில் வெறும் 13 to 16 மட்டும் போராட்டம் நடந்ததாக தனக்கு சாதகமான போலீஸார் துணையோடு போலி ஆவணம் தயார் செய்துள்ளார். ஆகையினால் திரு நாராயணசாமி அவர்கள் மீது நம்ம தமிழில் என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் கேட்டுக்கலாம், செக்ஷன் அவங்களே போட்டுக்கணுன்றக்காக. போலி ஆவணம் தயாரித்தல் நம்பர் 1, 2 போலி ஆவணம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தல், 2 அது பெரிய குற்றம், எல்லாத்துக்கும் 3 வருஷம் பேசுது சட்டம். தான் செய்த சட்ட விரோத செயலிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்தல், அந்த பேரை போடாத தப்பி இப்போ கொலை பண்ணுறவன் தப்பிக்கிற மாதிரி தான் இது. குற்றம் குற்றம் தான், சின்ன குற்றம்னா பெரிய குற்றம், இவ்வளோ படித்து வழக்கறிஞராகவும் படித்து முதலமைச்சராகவும் இருந்து சின்ன குற்றம் செஞ்சால் கூட தப்பு தான், நியூசன்ஸ்லாம் இருக்குது இல்லை, பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ் அதிலே போடல. இதெல்லாம் பாருங்கள், முதல்வர் பதவி துஷ்பிரயோகம் செய்தது, வாக்களித்த மக்களுக்கு நம்பிக்கை மோசடி செய்தது ஆகிய சட்டப்பிரிவுகளின் கீழ் வலுவான வழக்கு பதிவு செய்யுமாறு தங்களை தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படி ஒரு லெட்டரை நேற்று டிஜிபிக்கு ரீச் அனுப்பிச்சேன். என்னப்பா நீ எங்கே உட்காந்துங்கன்னா, அத்தமிச்சேன் இத்தமிச்சேன், இங்கெல்லாம் வந்து காட்டு தர்பார் நடக்குது, நீ சொல்கிறதா ஒன்றும் எடுபடாது, நீ சொல்லினே இருக்க வேண்டியது. நான் சொல்லினே இருக்கிறேன், நான் பொறுமையாக இருக்கிறேன், என் பொறுமை வீண் போகுது. நான் அடுத்த தலைமுறைக்கு லோகாயுத சட்டத்தை கொண்டு வந்து இங்கே ஊழல்வாதிகள் அரசியல்லையும் சரி அதிகாரிலையும் சரி அடைக்கொடிக்கு வாசி வர்ற கொடி கொடியான பணம் மக்களுக்கே போய் சேரணுன்றதை நான் ஒன்றா செஞ்சுருக்கிறேன். இது வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பின ஆதாரங்கள், இன்றைக்கி போலீஸில் சொல்ல முடியாது. அதை யாருக்கெல்லாம் அனுப்பிக்கிறேன்னா டிஜிபிக்கு அனுப்பிட்டு காப்பி டு கவர்னர், காப்பி டு ஹோம் மினிஸ்டர், காப்பி டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு அனுப்பியிருக்கிறேன். இது எல்லாத்துக்கும் எனக்கான ஆதாரங்கள் வரட்டுமே, என்ன முடிவு எடுக்கிறாங்க பார்ப்போம். நான் பொறுமையாக இருந்து சட்டப்படி இப்போ இதில் எஃப்ஐஆரில் பேர் வந்ததுன்னா நாராயணசாமி அவர்கள் இஸ் நாட் எலிஜிபிள் டு சஸ்டெயின் த சிஎம் போஸ்ட், இதுதான் சட்டம் பேசும் முறைப்படி, அது எல்லாருக்கும் தெரியும்.
நீங்கள் அவர் குற்ற கிரிமினல் குற்றத்தில் வந்து ஏற்கனவே வழக்கு இருந்து சட்டமன்றத்தில் வந்து நம்ம கண்டெஸ்ட் பண்ணுறது வேறு. ஒரு பதவியில் இருந்துன்னு டைரெக்டாக ஒரு கிரிமினல் குற்றத்தை செயல்பட்டு இருக்கும் பட்சத்தில், தலைமை தாங்கி பண்ணியிருக்கும் பட்சத்தில், இஸ் நாட் எலிஜிபிள் டு சஸ்டைன் த சிஎம் போஸ்ட். இதுதான் சட்டம் சொல்லுதுன்றதா நான் புரிஞ்சுக்கினேன், தவறாக கூட இருக்கலாம். அதை வந்து நான் நீதித்துறையில் நல்ல நீதிமான்கள்கிட்ட நான் இதை வழக்கு தொடரலன்னு துடிச்சுன்னுக்கிறேன். இது அரசுக்கும் புரியுது, இந்த அரசே வந்து அந்த மாதிரி ஒரு விதிமீறலை பண்ணியிருக்கிற அரசு. அதனால் பொதுமக்களாகிய உங்களை எல்லோரும் கேட்குறேன், இது வந்து அவர் சட்டவிரோத செயலை செய்துட்டு எவனும் என்னை கேட்க முடியாது. எனக்கு ரெண்டு போலீஸ்காரன் அப்போ நான் இங்கே இவருக்கே இதுனா ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் என்ன அநீதி நடந்தால் பொதுமக்களுக்கு யார் கேட்குறது? பாரதிய ஜனதா கட்சி கேட்கும், நான் கேட்பேன். அதனால் பார்க்குற பொதுமக்கள் தயவு செய்து எல்லாருக்கும் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள், இது மறைக்கப்படுகிறது, இந்த போராட்டம் நியாயமானது மறைக்கப்படுகிறது. அதனால் தயவு செய்து ஒவ்வொருத்தவங்க உங்களுக்கு கான்டாக்ட்ஸில் இருக்கிற எல்லாருக்கும், ஏப்பா இப்போ ஒருத்தர் கத்திங்கிறாரு, இப்போ நடந்துருக்குதாமே, ஆமாம் இவன் கேட்குறது ரைட்டு தானே, நாராயணசாமி தப்பு செஞ்சாலும் தப்பு தான், அப்போ இதெல்லாம் செய்யாமல் இவ்வளோ மோசடி பண்ணிங்கன்னு, இவ்வளோ தூரம் சட்ட சிக்கல், நிர்வாக சிக்கல், எல்லாத்தையும் மீறி யார் மேலேயாவது பழிய சொல்லி, ஒரு காலத்தில் சண்முகம் மேலே பழி, ஒரு காலத்தில் கண்ணன் அவர்கள் மீது பழி, ஒரு காலத்தில் ரங்கசாமி அவர்கள் மீது பழி, ஒரு காலத்தில் கவர்னர் மீது பழி, இப்படியே பழி போட்டு இதை இருக்கிற 1.5 வருஷம் போட்டுடலான்னா பொறுத்துன்னு இருக்கிற மக்கள் நான் தான் கேட்குறேன். அனைத்து கட்சி தொண்டர்களே, இங்கே புதுச்சேரியில் அரசியல் கட்சி கிடையாது, நான் திருப்பி சொல்கிறேன், சேலஞ்சாக பேசுகிறேன், நான் எல்லாரையும் நான் மக்களை சந்திப்பேன், அப்போ நீங்கள் பாருங்கள் என்னோடய நியாயத்தை. இங்கே அப்படி கிடையாது, திரு நாராயணசாமி அவர்களும் 40 பேரும் இந்த ஊரை சூறையாடி விட்டார்கள். இந்த உண்மையை மறைப்பதற்கு ஒரு கட்சிக்கு 2 பேர் இருப்பாங்க. கட்சி தொண்டர்களே நீங்கள் உஷாராகிடுங்க, எல்லாரும் விடுவித்துக் கொள்ளுங்கள். நான் இப்பயும் சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு புள்ளியில் நாம் இணைவோம், புதுச்சேரி மக்கள் மாற்றி ஒரு சின்னத்தை புதுசாக, பாரதிய ஜனதா தாமரை சின்னன்னு புதுசு கிடையாது, இந்தியா பூரா ஒத்துக்கொள்ளப்பட்டது. அதேமாதிரி இங்கே ஜாதி மதத்தால் இவங்க பிரிக்கிறது தான் கடைசி ஆயுதமாக பயன்படுத்துவாங்க, சத்தியமாக ஈடுபடாது. நான் சொல்கிறேன் சத்தியமாக ஈடுபட, நான் மக்களை சந்திப்பேன், இந்த மக்களையும் இந்த மண்ணையும் நான் நேசிப்பது உண்மை. இந்த மக்களுக்காக தான் இந்த ஊழல் போராட்டத்தை நான் இவ்வளோ வழியோட போராடி நிற்கிறேன், லோகாயத்தை கொண்டு வான்னு. அப்போ அதிலே தெரியுது வெட்ட வெளிச்சமாக மோசடி பேர் தான் அதிகமாக இருக்கிறாங்க அரசியல் ரீதியான்னு. அதனால் இதை கொண்டு வருவேன், இந்த மக்களை நேசிக்கிறேன். நான் கேட்குற வாழ்க்கையில் இதில் இங்கே ஜாதி மதம்லாம் பேசாது, நீங்கள் கவலைப்படாதீங்க, வடக்கில் ஏதோ ஒரு தவறு நடந்தால் அதுக்கு இங்கே நியாயம் கேட்டுக்காதீங்க. இந்த மண்ணை பொருளாதார ரீதியிலிருந்து மீட்டெடுக்கணும்னா, இந்த அரசியல்வாதிகள் செய்திருக்கிற இடியாப்ப சிக்கலை, பொருளாதார சிக்கலை, 8000 கோடியில் 4000 கோடி கொள்ளடிச்சிட்டாங்க, இருந்தாலும் 8000 கோடி நம்ம தலையில் இருக்கிற கடனை தீர்க்கிறதுலேருந்து, 23 கார்பரேஷனில் அதிகப்படியான வேலையில் கொஞ்சம் பேர் வேலையில் எடுக்கிறதா, இது எல்லாமே ஒரு தீர்வு கொண்டு வர்றதும், எம்ப்ளாய்மெண்ட்டில் பதினவங்களுக்கு நேரடியாக நேர்மையான வேலை கிடைக்கிறதும், இது எல்லாம் 2021 தான் தொடங்கும். அதுக்கிடையில் இந்த சட்டப்படி இந்த போராட்டத்தில் இந்த போலீஸ் இந்த வழக்கை பதிவு செய்தால் ஆட்சியை அனுப்புறதும் உண்டு, தேர்தல் முன்னாடியும் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. எதுவும் நம்ம கையில் இல்லை, சட்டத்துக்கு முன்னால் நீதிக்கு முன்னால், சட்டத்திற்கு முன்னே எல்லாரும் சமம்னு நினச்சி நான் போராடுறேன். பொதுமக்களாகிய உங்களுடைய ஆதரவை நான் கேட்குறேன், புதுச்சேரி வாழ்கிற பொதுமக்கள் அனைவருமே இதை வந்து பகிருங்கள், தயவுசெய்து பகிருங்கள். ஏன்னா இது வந்து பத்திரிக்கையிலும் வரல, இப்போ நான் ஒரு முதலமைச்சர் மீது சட்டவிரோதமாக இப்படி ஒரு போலி ஆவணம் தயாரிச்சிருந்தாருன்னு ஒரு வழக்கு கொடுக்குறேன், எங்கே வரப்போகுது? மக்களாகி உங்களுடைய ஆதரவு நான் வேண்டுகிறேன், தொடர்ந்து நான் போராடுவேன் இந்த மக்களுக்காக. நான் நிச்சயமாக உங்களுடைய எல்லாருடைய வீடுகளுக்கும் வீதி வீதியாக வருவேன், இந்த லோகாயுத்தா சட்டத்தை கொண்டு வரணும்னு. கொண்டு வந்துட்டாலும் ஊழலுக்கு எதிரான விழிப்புணர்வு என்ற பேர் நான் நிச்சயமாக உங்களை வீடு வீதியாக வந்து சந்திப்பேன். அது என்னுடைய கட்சி தலைமையினுடைய சிக்னலுக்கான காத்திருக்கிற நிச்சயமாக எனக்கு அனுமதி மிக விரைவில் கிடைக்கும், அது 2 மாதம் ஆகலாம் இல்லை ஒரு 6 மாதம் ஆகலாம், நான் வருவது உறுதி. அது எந்த கொம்பளாலும் தடுத்துட முடியாது. அவங்க என்னென்ன விதவிதமான ஒரு குற்றச்சாட்டை மத்திய அரசு மேலே ஏதாவது சொல்லிக்கின்னு ஒரு சீப் பாலிடிக்ஸ் பண்ணாலும், மக்களாகி நீங்கள் உஷாராக இருங்க, நம்ம மாநிலம் வளரணும். இவங்க கொள்கைக்கும் இவங்க போட்டிய மத்திய அரசில் போராடுறதுக்கு நாராயணசாமி அவர்களுக்கெல்லாம் முட்டு கொடுத்து நம்ம இருக்க வேண்டிய அவசியம்லாம் நம்ம தலையெழுத்தில். பொதுமக்கள் அனைவரும் இது நிறைய கஷ்டங்குது, நான் அதெல்லாம் பின்னாடி பேசுகிறேன். இதில் எல்லாத்தையும் படிப்படியாக தான் ஒன்று, நாளைக்கே பாரதிய ஜனதா வந்ததுன்னா நான் வந்தோடனே ஜூ பும்பான்னு சொல்லுவோம், எல்லாம் மாறிடும், அப்படி இல்லை. படிப்படியாக மாறணும்னா நல்ல அக்கறையாக செய்கிற பணி செய்கிறவர்களோடு நல்லவர்கள் ஆட்சியில் வரணும், அரசியலில் வரணும். புது நான் தான் சொன்னேன், புது இளைஞர்களுக்கு நிறைய பேர், 7-10 பேர் புது எம்எல்ஏ வரப்போகிறாங்க பாரதிய ஜனதா கட்சியில், நம்புங்க. அதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. 2021 நிச்சயம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும், உங்களுடைய ஆசியோடு உங்களுடைய ஆதரவோடு. இதை நீங்கள் பகிருங்கள், இப்படி ஒரு குற்றச்சாட்டு நடந்து கொண்டிருக்கிறது, இப்படி ஒரு விதிமீறல் நம்ம ஊரில் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு எல்லா மக்களுக்கும் தெரியட்டும். அதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும், நீங்கள் என்னை ஆதரிக்கணும். அனைத்து அரசியல் கட்சி தொண்டர்களே, கட்சிகள்லாம் கிடையாது, அவர் தலைமையில் 2 பேரும் ஒரு கட்சியில் இருந்து சூறையாட்டாங்கனால எல்லா கட்சி தொண்டர்களையுமே வாருங்கள், பாரதிய ஜனதா கட்சியில் ஒன்று கூடுவோம். தொண்டை நிச்சயமாக நல்லவனாக தான் இருப்பான், தலைவனில் தான் மோசடி பேர்வையெல்லாம் இருந்து நம்மளை ஏமாற்றிருக்கிறது வாய்ப்பு உண்டு. அதனால் தொண்டர்கள் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியில் ஒன்று சேருவோம், நம்ம ஒன்று கூடுவோம், வென்று காட்டுவோம். நன்றி, வணக்கம்.